அதிகாரம், சுதந்திரம், மேன்மை, இந்த மூன்றின் அடையாளம் பறவைகளின் அரசன் கழுகு. கழுகு பறவை இனங்களிலே அதிகபட்சமாக 70 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது. ஆனால் 70 ஆண்டுகள் வாழ்வதற்கு கழுகு தனது 40 வயதில் மிக பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. கழுகின் 40வது வயதில் அதன் அழகு மற்றும் சிறகுகள் வலுவடைந்து பறப்பதற்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கின்றது. இதே நிலை நீடித்தால் கழுகினால் பறக்கவோ இரை தேடவோ முடியாது. இந்த நிலையில் கழுகு 2 வழிகளில் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. ஒரு வழி மரணம், மற்றொரு வழி 5 மாதங்கள் மரண வழியை தாங்க வேண்டிய துறவு வாழ்க்கை. அதாவது 1, கழுகு இறக்க வேண்டும், இல்லையேல் 5 மாதத்திற்கான போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்வினை அது வாழ வேண்டும். முடிவில் கழுகு 5 மாத போராட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றது. அதன்படி கழுகு உயரமான மலையில் சென்று தன் அழகினை பாறையில் உரசி முகப்பினை முறித்து விடுகிறது. மேலும் தன் இறக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறகுகளையும் வலியை தாங்கி கொண்டு உருவி போடுகின்றது. பசியையும் தாகத்தையும் பயங்கரமான வலியையும் தாங்கி கொண்ட கழுகு 5 மாதத்திற்கு பிறகு புதிய சிறகுகளோடும் அழகோடும் இளமையாக தோன்றி அடுத்த 30 வருடத்திற்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வினை வாழ்கின்றது. 5 அறிவு ஜீவராசிகள் கூட தனது வாழ்விற்காக மிக பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டு வெற்றியடைய முடியும் என்றால், 6 அறிவு பெற்ற மனிதனால் போராட்டத்தை எதிர்கொன்று வெற்றியடைய முடியாதா? சிந்தித்து செயலாற்றுங்கள்.